இந்த பேட்மேனை இப்ப விக்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கே ரொம்ப சங்கடமா இருக்கு. எப்படி நீயும் நானும் நடந்து போறதா எங்க இருந்தாலும்? ஹலோ கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஆக்சுவலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணணுன்னே தெரில, அவ்வளோ ரொம்ப ஹார்டாக இருக்குது, மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை பற்றி எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது. சரி, உங்கள்கிட்டே இதை பற்றி கேட்டுருவோம், வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் சொல்லுங்கள். அதனால் வந்து உங்கள்கிட்டே சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு சேனல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? பட் ஐ நீட் யுவர் கமெண்ட்ஸ். தொடர்ந்து டிபோ பாஸ் சேனல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எனக்கு உங்களோட ஒரு சின்ன ஒரு ஐடியாவோ தாட்டோ எனக்கு வேணும். ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இட் மீன்ஸ் அ லாட். எனக்கு ரொம்ப ரொம்ப சங்கடமாக இருக்குது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கே. டைட்டிலும் பார்த்துருப்பீங்க, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா நல்லாயிருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேட்மேன் கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப ஒரு எமோஷ்னல் கனெக்ட் டு மீ. உங்களுக்கு தெரியும், என்னோடய ஃபஸ்ட்டு கார் ஆக்சுவலாக வந்து நான் வந்து சம்பாதிச்சு நான் வந்து ஒரு 26-27 வயசில் வாங்கின என்னோடய மொத கார் டாட்டா ஹேரியர் பேட்மேன். அதுக்கு எல்லாருக்குமே நீங்களாம் ஒரு பாட்டு அதில், பிகாஸ் உங்களால் தான் வந்து என்னால் ஒரு 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 வழியை கண்டுபிடிச்சி அதில் நல்லபடியாக பண்ணி ஒரு 26-27 வயசில் என்னால் ஒரு கார் வாங்க முடியும் நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அது டியூபர் பாஸ் ஃபேமிலி மூலியமாக தான் வந்துச்சு. ஸோ தேங்க்ஸ் டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார் டியூபர் பாஸ் ஃபேமிலி. அப்படி வாங்கின இந்த டாட்டா ஹேரியர் தான் இப்போ வந்து கிட்டத்தட்ட 75,000 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. நியர்லி 2 இயர்ஸ் ஆச்சு. இந்த டிசம்பர் போன டிசம்பரோட 2 இயர்ஸ் 1 மந்த் ஆச்சு. சொல்லப்போனால் கிட்டத்தட்ட 75,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டேன். ரொம்ப ஒரு எமோஷ்னல் கனெக்ட் எனக்கு அந்த காரு கூட. எனக்கு வந்து இப்போ ஏன்னா எனக்கு வந்து எல்லாத்தோடையுமே எனக்கு ஃபஸ்ட்டு பிடிச்சது என்னோடய டாட்டா ஹேரியர் தான், என்னோடய பேட்மேன் தான். அவ்வளோ க்ளோஸ் எனக்கு, ஏன்னா அது ஃபஸ்ட்டு காராக இருக்கட்டும். ஒரு ஒரு பாண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த பாண்ட் வந்து எனக்கும் இவனுக்கு வந்து பெரிய பாண்ட் இருக்குது. எங்கேயுமே நீ அவன் வந்து விட்டதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பாண்ட் உள்ள உள்ள காரு. இப்போ வந்து எனக்கு இதை இப்படி சொல்கிறதுனே தெரில. ஆக்சுவலாக சொல்ல போனால் ரொம்ப பாருங்கள், கையெல்லாம் கூட எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது ஒரு மாதிரி. ஸோ நான் வந்து விசாரித்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொன்னாங்க, ப்ரோ பெட்டர் வந்து நீங்கள் டாட்டா பிராண்ட் ஹேரியர், லைக் எந்த காராக இருந்தாலும் நீங்கள் சப்போஸ் நீங்கள் ஒரு அப்கிரேட் ஆகும்னா நீங்கள் வந்து 100,000 கிலோமீட்டருக்கு முன்னாடியே கொடுக்குறது தான் நல்லது. அப்போ தான் வந்து ரீசேல் வேல்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக கிடைக்கும் அப்படின்னாங்க. 100,000 மேலே போயிட்டால் உங்களுக்கு 19-1 லட்சம் போனாலே உங்களுக்கு ரீசேல் வேல்யூ கம்மியாயிடும் அப்படிங்கிறாங்க. பட் இது வரைக்கும் இந்த காருக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா சர்வீஸுமே பண்ணியிருக்கேன். இப்போனா இதுவுமே நான் வந்து ஒரு 1,000-2,000 கிலோமீட்டர்ஸ் கூட நான் எக்ஸ்ட்ரா போக மாட்டேன். டக்குன்னு இந்த இதில் பண்ணணும்னா அதை பண்ணிடுவேன். உடனே டேக் கேர் பண்ணணுமா டேக் கேர் பண்ணிடுவேன். இதுக்கு பார்த்திங்கன்னா கிராஃபைட் கோட்டிங் கொடுத்துருக்கோம். அண்ட் இன்னுமே பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் ஆன மாதிரியா இருக்கேன். செல்லக்குட்டியை பாருங்கள் எப்படி இருக்கான்னு பாருங்கள், ஒரே புத்தம் புதுசாக இருக்கான். இன்னுமே அவ்வளோ பிராண்டிங்காக சூப்பராக பண்ண. இந்த பேட்மேனை இப்போ விற்கிறோமா அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கே ரொம்ப சங்கடமாக இருக்குது. இது வந்து நீங்கள் தான் ஒரு ஐடியா கொடுங்களேன், இல்லை ப்ரோ இப்போ வேணாம் ப்ரோ, ஆஃப்டர் 1 லேக் அப்புறம் இந்த மாதிரி ஆகும், இல்லாட்டி இதுக்கு முன்னாடி விற்கிறது நல்லது ப்ரோ, பிகாஸ் இதுக்கப்புறம் என்ன ப்ரோ வாங்க போகிறீங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு ஐடியாலாம் கிடையாது. ஐ எம் நாட் கோயிங் ஃபார் அ வெரி லக்ஸூரி பிளான்லாம் நான் போகிறதில்ல. ஒரு நார்மலான ஒரு கார் தான் எடுப்பேன். இதே மாதிரி ஒரு ஒரு 20 லேக்ஸ் பட்ஜெட் கூட தான் ஒரு நார்மலான ஒரு கார் தான் எடுப்பேன். பட் ஸ்டில் ப்ளீஸ், ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. ஆக்சுவலாக நைட்டில் தூக்கமே கூட எனக்கு வர மாட்டேங்குது. இது இன்றைக்கோ ஒரு ஆள் எனக்கு மண்டியில் ஏறிச்சு அன்னையிலேருந்து இது விற்கணுமா வேணாமா இல்லாட்டி 1 லட்சம் ஓட்டலாமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இது. அதே மாதிரி என் ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கார் வந்து ரொம்ப உயிர். எதுவும் உங்களோட ஃபஸ்ட்டு காரு நீங்கள் எப்படி விற்பீங்க அப்படிலாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அடிக்கடி நான் சும்மா எல்லாம் சொல்லியிருக்கேன், அதுக்கே ஃபீல் பண்ணுவாள். இந்த பிராண்டிங்கு டியூபர் பாஸாக இருக்கட்டும், இதெல்லாம் நான் வச்சப்போ வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. இந்த பேட்மேன் ஸ்டிக்கர் ஒட்டினப்பையும் அண்ட் அதே மாதிரி ஒரு ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து இப்போ இந்த கார் மூலியமாக எனக்கு நிறையா பேர் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ப்ரோ நல்லா இருக்கீங்களா ப்ரோ, காரை வச்சு கண்டுபிடிச்சேன் ப்ரோ, காரை வச்சு தான் ப்ரோ கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்கிறப்பெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காருக்கு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற, இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தெரில. இதை போய் நான் மட்டும் டிஸ்கஸ் பண்ண முடியாது, என் ஒய்ஃப்டையும் கேட்கணும். என் ஒய்ஃப்டையும் நம்ம போய் சும்மா சொல்லி பார்ப்போம், நான் வந்து விற்க போகிறேன் என்னடி பண்ண போகிறேன் அப்படின்னு நம்ம கேட்டு பார்ப்போம், அவ்வளோ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். பட் அவள்கிட்ட சும்மா ஒரு ஃபினான்ஷியல் கஷ்டமாக இருக்குது, நம்ம விற்கலாம் காரை அப்படிங்கிற மாதிரி நான் சும்மா விட்டு போட்டு பார்க்குறேன். அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறானும் நம்ம பார்க்கலாம். பட் ஸ்டில் அது ஒரு ஃபன் பார்ட்டாக இருக்கட்டும். பட் எனக்கு வந்து உங்கள் சஜஷன்ஸ் வேணும் மக்களே. ஸோ ப்ளீஸ் 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 டூ கமெண்ட். தேங்க்யூ ஸோ மச். வாங்க மேலே போய் ஒய்ஃபை போய் சர்ப்ரைஸ் பண்ணுவோம், பம்புளிப்போம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? எனக்கு வந்து உங்கள் ஹெல்ப் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். என்னோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நான் வாங்கின வீடியோ எல்லாமே வந்து எனக்கு வந்து மனசே கிடையாது. இது வந்து நான் எத்தனை நாள் ரசித்து பார்த்துருக்கேன் தெரியுமா? நிப்பாட்டிகிட்டு வெளியே இருந்து சரியான ஒரு பீஸ்ட் மக்களே.
ஹைவேக்கே பெத்து போட்ட மாதிரி போவான். எங்கள் மாமாக்கெலாம் ரொம்ப பிடிச்சி போச்சு, இவ்வளோ பெரிய காரு ஆட்டோ ஓட்டுற மாதிரி ஈஸியாக ஓட்டலாம், அவ்வளோ ஈஸியாக இருக்குமே இது. ஹாரியர் மனசே சங்கடமாக இருக்கு. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு என் ஒய்ஃபை சர்ப்ரைஸ் பண்ணுவோம். ஹாய், ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் இல்லை, ஒரு நிலைமை. அதுதான் எனக்கு தெரியும். என்னது? நாய்க்குட்டி வாங்க போகிறோம். நாய்க்குட்டியா? யார் சொன்னா? எனக்கு தெரியும், நீ எனக்கு நான் ரொம்ப நாளாக கேட்குறதெல்லாம் வாங்கி தர போகிறேன். அப்படிலாம் இல்லையே. அதுதான் இல்லடி, இங்கே பாரு. என்ன சொல்லு? எப்படி சொல்கிறது இல்லையே? அதான் சொல்லுவேன், காலையில் சொல்லுவேன். பேட்மேன் இருக்குல்ல? என்ன பண்ண சும்மா விக்கிறேன் பிக்கிறேன் போய் காமெடி பண்ணாதப்ப. சீரியஸா பேசிட்டேன் என் பேர் காஸ்ட பட்டோ. சீரியஸா வித்துட்டு எப்படி நீயோ நானோ நடந்து போறதா எங்க இருந்தாலும்? இல்ல போட்டுவேன், கொஞ்சம் ஃபைனான்சியல் டைட்டா இருக்கறனால கொஞ்சம் நான். என்ன டைட்? 15 லட்சம் ரூபாய் கிடைக்கும் பரம. இப்ப வித்துனா பண 18 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கேன். இப்ப என்னத்துக்கு என்ன பண்ண போற? அதை வச்சு 18 லட்சம் அதை வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க? யுகே ட்ரிப்பிங்க போலாம். பைத்தியம் போங்க. ஃபைனான்சியல் கொஞ்சம் டைட்டா இருக்கு, வீடியோஸ் வேற ஓட மாட்டேங்குது. லாஸ்ட் 2 மாசத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். என்ன கஷ்டம்? என்ன கஷ்டம் சொல்லுங்க. அதை வித்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. ஏன் வித்து? என்ன வித்து? நீ என்ன பண்ண போற சொல்லுங்க. வித்து அதான் கொஞ்சம் ஃபைனான்சியலா டைட்டா இருக்கு. என்ன டைட்டா இருக்கு? எங்க டைட்டா? யூடியூப்ல நவம்பர் மாசம் 12,000 வந்து, டிசம்பர் மாசம் 15,000 வந்து. சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட சொல்லுங்க, சேனல்ல பாருங்க. பட்டு வித்துறலாம் பட்டு. பேட்மேனா? ஈயே ஃபர்ஸ்ட் காரியம் புடிக்கும் தான், அதுக்கு வித்துறியா? அதான் எனக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆ, நீயா உழைச்சி சம்பாரித்து அடுத்து நிறைய வீடியோஸ் போட ஆரம்பிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கொடுக்கணும், ஓடும் எல்லாம், நம்ம பிஸ்னஸ் வேறு ஏதாவது பண்ணலாம், எல்லாம் சப்போர்ட் பண்ணலாம். அப்படி தான் நம்ம வாழ்க்கையில் அதுக்கு வித்து 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 வாழ்க்கையை ஓட்டலாம். கூடாது, தப்பு. தப்பான ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறீங்க. என்ன கெடுப்பது தான் ரொம்ப சங்கடமாக இருக்குது. நிறைய பிரைடல் ஆர்டர்ஸ் எடுத்து மேக்கப் போட்டு 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 நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கஷ்டமாக இருக்குது. அதுக்கு ஒரு மதிப்பே இல்ல வர வர. எனக்கு எவ்வளோ பிடிக்கும் எனக்கு ஹரி ரொம்ப பிடிக்கும். அதான் எனக்கு தெரியும் இந்த பிராங்க். சும்மா என் வாயை நோண்டி என் வாயிலேருந்து என்ன வருதுன்னு பார்த்து என்னன்றது ஒன்று அதுக்காக இருக்கும், இல்லை ஏதாவது பிராங்காக இருக்கும். எங்கே என்ன வேறு ஏதாவது என்ன சேனல் பார்த்தேன் பட்டு பிராங்க்லாம் எனக்கு வராது. பட்டு கேமரா ஒழிச்சு வச்சு பண்ணும், கையில் தூக்கி பண்ண. எனக்கு பிராங்க்லாம் வராது பட்டு. நான் இது பிராங்க் தானே? இல்லை பட்டு சொல்லி பார்க்குறீங்க. இல்ல போட்டு சீரியஸா விக்க போறேன் போட்டு. ஓகே பட்டு வித்துரு. அதான் நீ விற்க மாட்டேன், உனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியும். கதை என்ன சேனல்ல பாத்துட்டு பிராங்க் பண்ண ட்ரை பண்ணேன். நான் இல்ல பம்மிக்கா, எனக்கும் எனக்கு சம்பந்தம் சுகேல் உள்ளாகிற சேனல் இம்ப்ரெஸ். என்னாச்சு இம்ப்ரெஸ் ஆகி பிராங்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவங்க கூட ஒளிச்சு பண்ணுவாங்க. அவங்களும் ஸ்டார்டிங்ல இப்படி தான் பண்ணுவாங்க. ஆனால் எங்களுக்கு வரமாட்டேது மக்களே, வரமாட்டேது. சொன்ன எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருவான்னு. வராது எங்களுக்கு பிராங்கெல்லாம். அது இப்படி அது சுகேல் ப்ரோ, என்ன கேமரா வந்து இங்கே ஒளிச்சு வச்சு பிராங்க் பண்ணுறீங்கன்னு சொல்லிக் கொடுங்க ப்ரோ. அதுவும் எது ஏதாவது வேறு ஏதாவது சும்மா வந்து கேர்ள் ஃப்ரெண்டு அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா கூட மேபி நம்பியிருக்கலாம். இந்த மூஞ்சிக்கு ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம். பேட்மேனை விற்கிறேன்னு ஒரு பிளான் பண்ணார் பார்த்தீங்களா? அங்கே தான் நான் வந்து ஏதோ சும்மா உதா நடி அது கோல்டு லோன் வீடு வாங்கிருக்கேன்னு ஒரு பிளான் சொன்னார் பார்த்தீங்களா? யூடியூப்ல வருமானம் வர வீடு வேறு ஒன்று குறைச்சாயிருக்கோம்.
இந்த நிலமையில வீடு தான் ஒண்ணு முக்கியம். அங்கே கண்டு குடிச்சிட்டேன் சும்மா ஏதோ சேனல் பார்த்துட்டு. எங்க வந்து பேட்மேன் வந்து உயிர், என்னோட உயிர். என் ஒய்ஃப்லாம் செகண்ட் தான், எனக்கு என் பேட்மேன் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் லைக் ஒரு அப்கிரேட் பண்ணணும்னா பண்ணலாம், பட் ஃபினான்ஷியலாம் பண்ண மாட்டேன். பட் லைக் யூடியூப் கம்மியாக வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வெரி காமன் யாராக இருந்தாலும் பண்ண மாட்டேன். ஸோ யூடியூப் இஸ் அப் அண்ட் டவுன்லாம் யூடியூப்பில் ரொம்ப காமன். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். இதோட மெசேஜ் என்னென்னா, வாழ்க்கையில் மேலே ஏறும் கீழே இறங்கும், இதையுமே விற்று வாழ்க்கையை ஓட்டுக்கலாம் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஓகே ஆகட்டும். சே இவ்வளோ பிளான் போட்டு வந்தேன் மக்களே. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். நல்ல பிராங்காக யூஸ் சிங்கமாக போச்சு. பக்கம் மாதிரி ஒழிச்சு வச்சுட்டு பிராங்க் பண்ணப்பட்டு போ. ஹே கைஸ், நம்ம நினைச்சதோட ஃபன்னாக போச்சு கீர்த்தியோட. பட் அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ், ப்ளீஸ் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டோட்டல் கன்ஃபியூஷன், மனசும் வலிக்குது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. சரி அதான் உங்கள்கிட்ட மனசு விட்டு கேட்டுடலான்னு சொல்லிட்டு தான் கேட்குறேன். ஸோ இது பண்ணால் நல்லாயிருக்கும், ஃபினான்ஷியலாகவும் கரெக்டாக இருக்கணும், நம்மளுக்கும் கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு சொல்லுங்களேன். நீங்கள்லாம் இல்லைன்னா நான் யார்ட்ட போய் கேட்பேன். ப்ளீஸ் டூ கமெண்ட் செல்ல குட்டிகளா. தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ, பாய். மறக்காமல் கமெண்ட் பண்ணாமல் போயிடாதீங்க. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணிடுங்க ப்ளீஸ்.